அவ பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த எப்படி அவன் கிட்ட சொல்றதுன்னு எப்படி எப்படியோ யோசிச்சு பார்த்துட்டு இருந்தவ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற மூவிஸ் எல்லாம் போட்டு பார்த்து டிப்ஸ் எடுத்தா. எதுவுமே அவ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால எடுத்த டிப்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபோன்லேயே மெசேஜ் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணி ஃபோன் எடுத்தவள கூறிக்கிட்டவளே மெசேஜில் சொல்ல வேண்டிய விஷயமா இதுன்னு அவள் மனசாட்சி திட்டுனதும் இதை நேரில் தான் சொல்லணும்னு முடிவு பண்ணி நேரத்தை வேகமாக கடத்துறதுக்காக வேணும்னே வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தவ அப்படியே அவளை அறியாமல் தூங்கிட்டா. திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்டு அரை தூக்கத்தில் அறைய விட்டு அறக்க பறக்க வந்து கதவை திறந்தவகிட்ட டயர்டாக இருக்கு டின்னர் வேணாம் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். இவளோட தூக்கத்தை கலைச்சிட்டு அவன் அசந்து தூங்கிட்டு இருக்க எழுந்திருக்க மாட்டானான்னு ஏக்கத்தோட பக்கத்துல உட்கார்ந்துட்டு அவனையே பார்த்துட்டு இருந்தவளுக்கு பவர் கட் ஹெல்ப் பண்ண முன் வந்துச்சு. மறுபடியும் பவர் வர்றதுக்குள்ள அவன்கிட்ட புழுக்கமா இருக்குன்னு புழுகி அவனை மொட்டை மாடிக்கு இழுத்துட்டு போனான். அவளோட மடியில தலை வச்சு படுத்துட்டு இருந்தவன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம எதையோ சொல்ல ஆரம்பிச்சு கடைசி வர எதை சொல்லணுமோ அதை சொல்லாம நீ ஏதாச்சும் சொல்லுன்னு அவன் கிட்ட சொன்னான். அவனோட தலைமுடிய ஆசையா கோதி விட்டுட்டு இருந்தவகிட்ட நம்ம பேசிட்டு இருக்கிறத யாரும் மூணாவதா ஒரு ஆள் கேட்டுட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளை தவிர வேற யாரும் இங்க இருக்காங்கன்னு சொன்னவன் அப்படியே மொட்டை மாடிய சுத்தி பார்க்க உணர்ச்சி வசப்பட்டவ உடனே எதுவுமே சொல்லாம மெதுவா அவன் கையை எடுத்து அவளோட வயித்துல வச்சு ஆமான்னு சொன்னான். அவ வயித்த மெதுவா தடவி பார்த்தவன் கண் கலங்கி அவளை காதலோடு பார்க்க அவனோட நெத்தியில அழகா ஒரு முத்தம் கொடுத்தான்.